ओम वक्रतुंड महाकाय सूर्य कोटि समप्रभ निर्विघ्नं गुरु मेदेवो सर्वकार्यक्तु सर्वदा பெரிய ஒரு கடாட்சத்தை கொடுப்பவள் குபேரலட்சுமி. குபேரலட்சுமி ஆராதனை பண்ணுவது குபேர யாகத்தின் மூலமாக தீபத்தை ஏற்றுவதாக அந்த அம்பாள் அனுக்கிரதையும் ஆசீர்வாதமும் பெறலாம். நாராயணாய வித்மஹே வாசுதேவமி தன்னோ விஷ்ணு மகாலட்சுமி பிரச்சோதயாத். மகாலட்சுமி என்பது பொருளாதாரம். மகாலட்சுமி என்பது மன நிம்மதியை தருபவள். சகல சௌபாகியம் தருபவள் மகாலட்சுமி. எட்டு லட்சுமி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். தனலட்சுமி, சந்தானலட்சுமி, குபேரலட்சுமி, தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீரலட்சுமி, ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, சந்தானலட்சுமி. அதிலே குபேரனை வழிபடுபவர்கள் மிகுந்த செல்வராக இருப்பார்கள். இந்த குபேரலட்சுமி மன நிம்மதியை கொடுப்பவள். குபேர யாகத்தினால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, ஒற்றுமை, மன சந்தோஷத்தை கொடுப்பது எல்லாமே இந்த குபேர யாகத்தின் மூலமாக கிடைக்கிறது. வாசலில் பெருக்கி தண்ணி தெளித்து கோலமிட்டு இது செய்யறதுனால நல்லபடியா இருக்கும், சர்வ சௌபாகியம் கிடைக்கும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே மகாதேவி சத்மஹே விஷ்ணு மத்ரீஷதிமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத்து. இந்த யாக வேள்வி ஏன் நடத்துறோம்னா இந்த யாக வேள்வியில பிரம்மா, விஷ்ணு, சிவன், ரிஷிகள், சீடர்கள், சித்தர்கள், வீடு சுபிட்சமா இருக்கும், ஆத்துக்காருடைய வேலைகள் அப்படியே அமையும், பிள்ளையுடைய படிப்பு வச்சு இன்னும் நல்லா அப்படியும். அந்த அந்த அக்னி ரூபத்துல பிரம்ம ரிஷிகளை வந்து ஆஜரம் பண்ணிட்டு போவார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நவதானியம், நவகிரக யாக பூஜை, ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய ச, குரு சுக்கர சனியச்ச, ராகவே கேதவே நமோ நமஹ. இந்த வேத வெப்பினர்களோ குபேரமுல வாயுமுல அக்னிமுல ஈசானமுல இந்த நாலு யாகத்துக்கும் இது போகிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். குபேரசக்தி, குபேர தீபம் விளக்கேற்றுறதுனால சகல சௌபாகியங்கள் கூடி வரணும். இந்த யாக வேள்வியில் அது பூஜைக்கப்பட்டு அதை அந்த குபேரனை கொண்டு வந்து அந்த யாகசாலையை உட்காரச்சு கலசம் நிறுத்தி இது செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம். திவ்யசக்தி, குபேர தீபம், இந்த குபேர மகா யாகம் என்பது ஜாதகத்தில் ஏற்படும் கிரக தோஷமும் மட்டும் அல்ல, கிரகத்தில் சுக்கிர பகவான் பரிபூர்ணமான ஆதிக்கம் பெறுகிறார். ஓம் சாந்தாகானம் புஜகசனம் சத்ராம சுரேஷம் விஸ்வாதாரம் கமசம் மேகவன சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமலநயனம் யோக வித்யான கம்யம் வந்தே விஷ்ணு பகவன் சர்வலோகைகநாதம் சுபமஸ்து. வீடு சுபிக்ஷமா இருக்கணும், லட்சுமி லட்சமா அமையும். இந்த விளக்கேற்றி வைக்கிறதுனால சகல சௌபாகியம் ஏற்படும். புத்திரபாக்கத்து புத்திரபாக்கம் அமையும். ரெண்டாவது பள்ளி கல்வி பிள்ளைகளுக்கு நல்லபடியா அமையும். விளக்கு பூஜை வாங்கினால ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். லட்சுமி பேசுறேன். ரீசெண்டா எனக்கு திவ்ய சக்தி குபேர தீபம் அறிமுகமாச்சு. இது சகல ஐஸ்வர்யங்களையும் தர அற்புத விளக்குன்னு நான் தினமும் ஏற்றும் பொழுது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த விளக்கோட கூடவே திவ்ய சக்தி எண்ணெயும் கொடுக்குறாங்க, அதோட பூஜிக்கப்பட்ட திரிநூலும் கொடுக்குறாங்க. இதை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆர்டர் பண்ணி வந்த அன்னைக்கே இந்த பரிமள எண்ணெயை ஊற்றி அன்னைக்கு விளக்கு ஏற்றும் பொழுது என் வீடே கோயில் மாதிரி பக்தி மயமாக மாறிடுச்சு. அதனாலேயே நான் வீட்டில் இருந்தாலும் சரி, ஷூட்டிங்கு போனாலும் சரி, இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஏற்றிட்டு தான் வெளியில் போவேன். என்ன, உங்கள் வீடும் பக்தி மயமாக இருக்க வேண்டாமா? அப்போ உடனே இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை வாங்கி விளக்கேத்துங்க. நம் வீட்டிலேயும் இருள் எனும் அரக்கன் அகன்று செல்வம் சேர வேண்டும் என்றால் இந்த குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். இப்பொழுதே கீழ்த்தறியும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். பார்த்தீங்களா, எம்பெருமானோட அனுகிரகத்தை உங்களுக்கு அந்த அனுகிரகம் வேண்டாமா? உடனே ஆர்டர் பண்ணுங்க. திவ்ய சக்தி குபேர தீபம் உங்க வாழ்க்கையும் ஒளிமயமா ஆகட்டும். நம் வீட்டிலேயும் இருள் எனும் அரக்கன் அகன்று செல்வம் சேர வேண்டும் என்றால் இந்த குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள். இப்பொழுதே கீழ்த்தறியும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். லட்சம் கோடின்னு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னா கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் தீர்க்க முடியாத வியாதிகள் எத்தனையோ இருக்கு. ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இந்த குடும்ப தலைவன் திடீர்னு படுத்த படுக்கை ஆகிடுறான். 25-30 வயசுக்குள்ள ஹார்ட் அட்டாக். கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆனாலும் வீட்டில் குழந்தை சத்தம் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கும் கோவிலுக்கும் அலையிற எத்தனை தம்பதிகள். ஆரோக்கியமும் மன நிம்மதியும் இல்லாமல் பணம் சேர்த்து என்ன பிரயோஜனம்? சகல ஆற்றல்களும் பொருந்திய ஸ்ரீ லக்ஷ்மி பகவானின் திருப்பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட இந்த திருநூலை வைத்து குபேர தீபத்தை ஏற்றி வர எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. இப்போ என் பசங்க தான் எனக்கு எல்லாமே. இப்ப
இப்போ இருக்குது சொத்து வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம் டிடின் என்ன ஆச்சு தெரியல என் பெரிய பையனுக்கு இந்த வீடு வேணுமா ஏனா அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சின்ன பையனுக்கு வந்து அவங்களுக்கு பிசினஸ்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அதனால இந்த வீடு வெட்டிக்கோங்க சொல்றாங்க ரெண்டு பேரும் நான் எதிர பார்க்கவே இந்த மாதிரி எல்லா வீட்டுக்காக இந்த மாதிரி பேசுவாங்க சேல் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்க எப்படி பண்றாங்கன்னு நினைச்சிட்டு மர்மாவும் கூட அதே மாதிரி தான் எனக்கு சண்டை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளே அவங்க சண்டை முத்தி போச்சு ஏதோ தெருல போன மாதிரி அவங்க வாக்கு விவாதம் பண்ணிட்டு எவ்வளோ சண்டே பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தோம் அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க திவ்ய சக்தி குபேர தீபம் வாங்கிக்கோங்க வேலைக்கிழமை வேலைக்கிழமை விலைக்கேத்தனா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வாங்கி ஒரு மண்டலம் வேலைக்கிழமை வேலைக்கிழமை திவ்ய சக்தி குபேர் தீபம் ஏற்றிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அண்ணா தம்பி ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிட்டாங்க இந்த வீடம்மா நீங்கள் வச்சுக்கோங்க நம்மளுக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு பார்த்துட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன் இது எல்லாமே திவ்ய சக்தி குபேர் தீபம் ஏத்தனைக்கு அப்புறம் தான் நடந்துருச்சு உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தால் திவ்ய சக்தி குபேர தீபம் வாங்கி ஏற்றுங்க இந்த குபேர தீபத்துடன் மூன்று முக்கியமான பொருட்களையும் உங்களுக்கு தெரிகிறோம் அற்புதமான பெருமாள் டாலர் ஒன்று அத்துடன் ஐஸ்வர்யம் பொருந்திய பெருமாள் மோதிரம் ஒன்று இவை இரண்டும் உங்கள் உடலுடன் ஒட்டி இருப்பதால் உங்களுக்கு எம்பெருமானின் பரிபூர்ண ஆசி கிடைக்கும் அத்துடன் குபேர நாணயம் ஒன்றும் மூன்றாவதாக உங்களுக்கு கிடைக்கும் இவை அனைத்தும் உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயம் கொடுக்கும் பல கோவில்களில் பிரார்த்தனை செய்து பல யாகங்கள் பரிகாரங்கள் செய்து கிடைக்காத பலன் இந்த ஒரு திவ்ய சக்தி குபேர தீபத்தை ஏற்றுவதனால் கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் இருக்கின்ற வாஸ்து குறைபாடு பில்லி சூனியம் கந்திஷ்டி என்று அனைத்து துஷ்ட சக்திகளும் உங்கள் வீட்டை விட்டு இந்த தீப ஒளி பரவ பறந்து போய்விடும் இப்பேற்பட்ட பல நன்மைகளை தரக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் பெற்ற இந்த திவ்ய சக்தி குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள் நம் வீட்டிலேயும் இருள் எனும் அரக்கன் அகன்று செல்வம் சேர வேண்டுமென்றால் இந்த குபேர தீபத்தை உடனே ஆர்டர் செய்யுங்கள் இப்பொழுதே கீழ்த்தெரியும் நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கள்